ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திகள் சிந்தனையில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடன் இணைகிறார் திரு நம்பி நாராயணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விக்னேஷ் நேற்று பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜின்பிங்கும் சென்னை வந்திருந்தாங்க சுமார் மாலை நான்கு மணி அளவில் சீன அதிபர் ஜின்பிங்கை வந்து பிரதமர் மோடி வரவேற்றார் மகாபலிபுரத்தில் அவரோட மதிய விருந்து எடுத்துக்கிட்டார் பின்னர் இரவு விருந்து நடுவில் ஒரு சுமார் ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு மேலாகவே அவங்க எதிர்பார்த்ததை விடவும் அதிக நேரமாக மோடியும் ஜின்பிங்கும் பேசினதாக தகவல் இருக்குது சிறந்த முறையில் சீன அதிபருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்புகளை சீன பத்திரிகைகள் புலகாகிதமடைந்து இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எது முதல் விஷயம் ரெண்டாவது நம்மளுடைய வரவேற்பு என்பது பாரம்பரியமான தமிழ் முறையான வரவேற்பாக இருந்திருக்குது ரொம்ப எல்லா நடுகளும் வரவேற்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவருடைய ட்ராவலில் நல்லபடியாக வரவேற்றுக்கிறாங்க எந்த அளவுக்கு சொல்லணும்னா ஒரு நாம் வந்து ஒரு நட்பு பாராட்டம் ஒரு எதிரி நாடு என்று பார்க்காமல் ஒரு நட்பு நாடாக பார்த்து ஒரு சிறந்த ஒரு உலக சக்கரவர்த்தியை எப்படி கூப்பிடணுமோ அந்த ஆமாம் ஆதி தேவபாவங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக வரவேற்றுருக்கிறார்கள் இதில் தமிழகத்தை சேர்ந்த எல்லா கட்சிகளுமே கூட இதில் கருத்து வேறுபாடு இல்லாமல் வரவேற்பு கொடுத்துருக்காங்கிறது சந்தோஷமான விஷயம் இந்திய அரசாங்க தரப்புலையும் கூட மோடி அவரை மகாபலிபுரத்தில் வேற்று எல்லாம் பண்ணியிருக்குங்கிறது ஒரு ஒரு எந்த மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு பேச்சுவார்த்தை என்பதை முதல்லையே தளர்த்தியிருக்கிறார்கள்ங்கிறது தான் இதனுடைய அறிகுறி மகாபலிபுரத்தில் சீன அதிபர் ஜின்பிங்கை வரவேற்க வந்த பிரதமர் மோடி வந்து தமிழர் கலாச்சார உடையான வேஷ்டி சட்டை தோளில் துண்டோடு வந்திருந்தார் மேலும் அவர் வந்து அந்த மகாபலிபுரம் முழுக்க சுற்றி காட்டி அவரே ஒவ்வொரு சிற்பங்களை பற்றியும் ஒவ்வொரு அந்த கோயில் பற்றியும் எல்லாமே தனித்தனியாக எடுத்து விளக்கிக்கிட்டு இருந்தார் கூட வந்து டிரான்ஸ்லேட்டர் மட்டும்தான் இருந்தாங்க எந்த கைடோ யாருமே இல்லை கூட ஒரு விஷயம் இன்னொன்று இரவு நேரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் கூட பாரம்பரிய நிகழ்ச்சிகள் ராமாயணத்தை வந்து இதில் பல விஷயங்கள் பார்க்கணும் ஏற்கனவே அந்தமான் மோடி போகும்போது இதே வேஷ்டி சட்டியோட ஃபோட்டோ வந்திருக்கு அது தமிழக பத்திரிகைகள் எல்லாம் ரொம்ப புலகாகிதமடைந்து போட்டிருந்தாங்க இப்போவும் அதே வேஷ்டி சட்டையோடு வந்து அதாவது தமிழை நான் வெறுமன வணக்கங்கிற வார்த்தைக்கு அப்பாற்பட்டு தொடர்ந்து அவர் தமிழை பற்றி இருக்கார் ஐநாலை பேசினார் மற்ற இடத்துல இருக்கிறார் பார்லமெண்ட்டில் பேசினார் திருவள்ளுவரை எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு போயிருக்கார் பாரதியும் கொண்டு போயிருக்கிறார் ஆமாம் எல்லாத்துலேயும் பேசியிருக்கார் ஆனால் பேச்சுனே இல்லாமல் இன்றைக்கி அந்த உடையோடு வந்து ரொம்ப அழகாக அதாவது ஒரு பாரம் ஒரு நாட்டை எப்படி நான் மதிக்கிறேன் ஒரு இந்த நாட்டினுடைய டைவர்ஸ் கல்ச்சரில் நான் எல்லா கலாச்சாரத்தையும் மதிக்கிறேன் என்பதை அவர் நிரூபித்தி காமித்த விரும்பின பேசலை இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் மற்ற கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசுவாங்க வேட்டி கட்டின முதல் பிரதமர் ஆமாம் வேட்டி கட்டின முதல் பிரதமருக்கு தான் கருணாநிதி ஆசைப்பட்டார் அவர் ஆசைப்பட்ட அந்த பிரதமர் இன்னைக்கு எங்கே இருக்கிறாருங்கிறத நமக்கு தெரியும் ஆனால் வேஷ்டி கட்டின முதல் பிரதமர் நான் ஏற்கனவே மோடியை பற்றி சொல்லும்போது இந்த பஞ்சாப் திராவிடம் மலைக்கு இந்த பக்கம் பஞ்ச திராவிடம் பஞ்ச கவுட தேசம்னு இருக்குது இந்த பஞ்ச திராவிடத்தில் குஜராத் ஒன்று அதனால் நான் முதல்லேருந்தே சொல்கிறேன் இந்த மோடி என்பவர் ஒரு திராவிட பிரதமர் என்பது தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அதுக்கு தக்கன மோடி நேற்று உடை அணிந்திருந்தார் அவருடைய வரவேற்பு இருந்தது அடுத்ததாக ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார் என்னென்ன சிலை என்னென்ன விஷயங்கிறது ஐந்து ரதமாக இருக்கட்டும் அந்த அர்ஜுனன் தபசாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அவர் தான் வந்து சீனா அதிபருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரார் அப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னால் அவர் இதை பற்றி ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் எல்லா இடத்தையும் அவர் பார்த்துருக்கணும் அவர் ரசிச்சிருந்திருக்கணும் அவர் உள்வாங்கி இருக்கணும் இல்லைன்னா இப்படிலாம் பண்ண முடியாது நம்ம ஊர்காரங்களுக்கே ஒன்றும் தெரியாது அதுதான் உண்மை இன்றைக்கி மோடி சொல்ல சொன்னதுனால தான் இப்போ பலருக்கு தெரிஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர ரொம்ப அழகாக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணார்னா அப்போ இந்த கலாச்சாரத்தின் மீது அவருக்கு பிடிப்பு இல்லாமல் இது ட்ராமாவாக இருக்க முடியாது அவர் அதெல்லாம் தெரிஞ்சு 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 எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்கிறது ரெண்டாவது விஷயம் மூணாவது அந்த கலை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகளில் பரதநாட்டியம் இருந்தது கதகளி இருந்தது எல்லாமே ராமாயணத்தின் அடிப்படையில் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த நாட்டினுடைய இதிகாசம் என்ன பண்பாடு என்னங்கிறதையும் ஒரே நாட்டில் இந்து பண்பாட்டை பற்றி சொல்கிறார் பௌத்த மதத்தினுடைய விஷயத்தை பற்றி சொல்கிறார் பல்லவனுடைய அந்த சிற்பங்களை எல்லாம் காமிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நான் இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நம்மளுடைய திராவிட குஞ்சுகள் எல்லாம் கீழடியில் எந்த இறைவனும் இல்லை எந்த வழிபாட்டையும் தமிழர்கள் மேற்கொள்ளவில்லைன்னா கதை கட்டினாங்க வழிபாடு இல்லாத தமிழர் இருந்திருக்கவே முடியாது அது என்னென்னா நீ எதுக்கு கீழே பார்க்குறேன்னு தெரில மேலே பாருன் எத்தனை கோபுரங்கள் இருக்குது மீனாட்சி கோபுரம் இருக்குது ஸ்ரீரங்கம் கோபுரம் இருக்குது அதெல்லாம் தமிழர்களுடைய கலாச்சாரம் இல்லையா பூமிக்குள்ளே இல்லாததை ஏன் தேடிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியவே இல்லை இது ஒரு மட்டமான ஒரு விஷயம் தேடுறது தப்பு இல்லை அந்த தேடலுக்கு ஒரு இது கற்பிக்கிறது இப்போ என்ன சொல்லிட்டார் மோடி ரொம்ப ம் தமிழன் கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் எல்லாம் ஒன்று தான்ப்பா அப்படிங்கிறத நேரடியாக பேசாமல் மகாபலிபுரத்தில் சிற்பங்களெல்லாம் காமிச்சு மகாபாரதம் சம்மந்தப்பட்ட சிற்பங்களை காமித்து சிவபார்வதி சிற்பங்களை காமிச்சு ஹிந்து மதத்தோடு சம்பந்தப்பட்ட சிற்பங்களை காமிச்சு நம்முடைய இந்த தனித்தமிழ்காரர்களுக்கு நாத்திகம் பேசக்கூடிய தமிழர்களுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாருங்கிறது இதனுடைய மூணாவது இந்த இடத்தை மகாபலிபுரத்தை தேர்வு செஞ்சதே மோடி தான் சொல்லப்படுது ஆமாம் அதான் அதிகாரிகள் தரப்பில் வந்து குஜராத்தில் ரெண்டு இடம் பரிந்துரைத்ததாகவும் தமிழர்களுக்கும் சீனர்களுக்கும் இருந்த அந்த பழைய பொருளாதார இதெல்லாம் மீண்டும் தான் இந்த மிஸ்டிவியஸ் பிளேயர்ஸ்னுடைய வேலை கடைசி நேரத்தில் என்ன சொன்னாங்க ஜிம்பெங் தான் வந்து மகாபலிபுரத்துக்கு போகணும்னு விருப்பப்பட்டார் அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டாங்க இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நாங்கள் தான் தேர்ந்தெடுத்தோம்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க கொடுத்தது மட்டுமில்லை இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் தான் அலகாபாத்துக்கு கூப்பிட்டு போனார் அகமதாபாத் கூப்பிட்டு போனார் சபர்மதி நதி கரையில் தான் ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க அதனால் இந்த சாய்ஸுங்கிறது ஏற்கனவே மோடி பண்ணி காமிச்சிட்டாரு அதனால் நீங்கள் அவங்க தான் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறது அர்த்தமே இல்லை என்ன விஷயம்னா மோடிட்டுக்கு க்ரெடிட் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறையாக இருந்து அதை பண்ணியிருந்துக்காங்க ஆனால் ரொம்ப இன்றைக்கி எக்ஸ்டர்னல் ஃபேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சூஸ் பண்ண விண்ணியூ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம்னா கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லை ஏன்னா அது நம்ம கோபேக் மோடியிலையும் பார்த்தோம் ஒரே நேரத்தில் நேற்று வேடிக்கை என்னென்னா மத்தியானம் வரைக்கும் கோபேக் மோடியை போட்டுகிட்டு இருந்த கலஞ்சர் டீம் சாயங்காலத்துலேருந்து லைவ் ஆரம்பித்தது எதுக்கு அதை போடணும் எதுக்கு இதை போடணும் அதாவது மன அரிப்புகள்னு ஒருத்தருக்கு இருக்குல்ல அது போகவே போகாது ஒருத்தரை வரவேற்றுட்டு ஒருத்தரை எப்படி வரவேற்காமல் இருக்க முடியும் ம் அப்போ எந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய மன அறிவுக்கு அடிமையாக இருக்கிறேங்கிறது தான் இது திராவிட கட்சிகளோ அந்த தனித்திறமையும் பேசுகிறோ இதை அவங்க புரிந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் ஒன்று நேற்று சென்னை வந்த பிரதமர் அவருடைய ட்வீட்டில் வந்து நிறைய தமிழில் தான் நேற்று ட்வீட் பண்ணியிருந்தார் ஒரு ஒம்பது ட்வீட் போட்டிருக்கார் அவர் தமிழில் வந்து இறங்கினவுடனே நான் சென் சென்னை வந்து இறங்கியுள்ளேன் கலாச்சாரம் மற்றும் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்ற மாபெரும் மாநிலமான தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்புறம் சீன அதிபரை வரவேற்கிறப்போ அதிபர் ஜி ஷின்பிங் அவர்களே இந்தியாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் அந்த இடத்த மகாபலிபுரம் இந்தியாவின் பேரழகு வாய்ந்த இடங்களில் ஒன்று உயிர் துடிப்பு மிக்க ஊர் ஊர் வாணிபம் மற்றும் ஆன்மீகத்துடன் தொடர்பு கொண்டிருந்த இடம் அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு இப்படி மகாபலிபுரத்தில் காண வேண்டிய பிரம்மாண்டமான இடங்களில் ஒன்று அர்ஜுனன் தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது ட்வீட் மொத்தமாக போட்டிருக்காரு அதாவது மீண்டும் இதில் உள்ள விஷயமே அவருடைய இன்வால்மெண்ட்டு தான் தமிழில் ட்வீட் பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப சிறந்த விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நேரடியாக பிரதமர் என்ன கேட்க விரும்புகிறார் என்ன பேச விரும்புகிறார்னு கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கிறாங்க அவர்களுக்கு நேரடியாக தமிழில் அவர் தொடர்பு பண்ணியிருக்கிறார் சைன மொழியிலையும் ட்வீட் போட்டிருக்கிறார் ஆங்கிலத்திலையும் ட்வீட் போட்டிருக்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா நான் கனெக்டிவிட்டி வித் தி மாஸ் அப்படிங்கிறத மோடி சரியாக பண்ணியிருக்கிறார் ரெண்டாவது இதை வந்து அவர் தமிழில் ட்வீட் பண்ணாமல் இருந்திருக்க முடியும் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் அவர் வந்து அதை சூஸ் பண்ணுறார் சூஸ் பண்ணி தமிழ்லையே ட்வீட் பண்ணி அதாவது என்னென்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அவர் என்ன விரும்புகிறார்னு தெரியணுங்கிறதுக்காக அதை பண்ணிருக்கிறார் உண்மையிலேயே வாழ்த்தணும் இதுவரைக்கும் இந்த மாதிரி ட்வீட்லாம் எங்கேயும் வந்ததில்லை ஒரே ஒரு அபத்தமான தமிழ் ட்விட் ராகுல் காந்திகிட்டேருந்து வந்திருந்தது ஒரு காலத்தில் அதை தவிர காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்டேருந்து இந்த மாதிரி ட்விட்டர்களும் வந்தது கிடையாது மற்றவர்கிட்டேருந்து வந்தது இது வந்து மொத்தமாக இன்வால்மெண்ட் தான் இன்றைக்கி நேற்று மோடி வந்து அந்த வேஷ்டி சட்டையோடு வந்த பிறகு பலருடைய மனசில் மாற்றம் தெரியுது ஆனால் அவங்களால மாற்றத்தை ஒப்புக்கொள்ள முடியலை நான் மாற்றுக்கருத்தை சேர்ந்தவர்களுடைய பல சைட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் ஃபேஸ்புக்குள்ளே போய் பார்த்தேன் பத்திரிகைகளை பார்த்தேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா தினமலர் தினத்தை இது தினமணி இது எல்லா நாளிதழும் தொலைக்காட்சிகளே சொல்லியிருந்தாங்க ரெண்டு மோடி எதிர்ப்பு தமிழகத்தில் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு ரெண்டு முழு பக்கத்துக்கு எல்லா ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க ரெண்டாவது மோடி வந்து நேற்று கலக்கிட்டாரு ஆசத்திட்டார் இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் சொல்லி ஒவ்வொரு பத்திரிக்கையும் அவங்கவங்க இல்லை ஸ்லாங்கில் போட்டிருந்தாங்க இது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில் மகாபலிபுரத்தில் நடைபயணம் மேற்கொண்ட மோடி வந்து அந்த பீச் ஓரத்தில் கடல் கடலூர் கரை ஓரத்தில் இருந்த குப்பைகளை எல்லாம் எடுத்திருக்காரு பிளாஸ்டிக் உட்பட உள்ள குப்பைகளையும் எடுத்துருக்காரு இல்லை மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்துக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு இவரை பொறுத்தள்ள வேட்ஸ் அண்ட் ஆர் வேறு வேறு இல்லைங்கிறதான் எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறார் அப்படியே கடற்கரையில் ஒரு ட்ரோலிங் ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்துருக்க முடியும் போன இடத்துல அப்படியே அள்ளி போட்டு பையில் அள்ளி போட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் வந்து காந்தியை பற்றி சொல்லுவாங்க காந்திகிட்ட கேட்டாங்களாம் உங்களுடைய மெசேஜ் என்ன அப்போ சொன்னார் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் இப்போ மோடியை பொறுத்தல அவர் லைஃப் இஸ் தி மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடிய ஒரு மகாத்மாவாக மாறிட்டுருக்கிறாருங்கிறது தான் உண்மை அமித்ஷா குறித்து ராகுல் காந்தி சொன்னது தொடர்பான அவதூறு வழக்கில் வந்து ராகுல் காந்திக்கு ஜாமீன் கொடுத்துருக்குது அகமதாபாத் நீதிமன்றம் மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் வந்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசின ராகுல் காந்தி வந்து குஜராத்தில் வந்து சொராபுதீன் ஷேக் என்கவுண்டர் வழக்கில் வந்து கொலை குற்றவாளி அமித்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தான் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு மொத்த சொராபுதீன் கேஸும் இவங்களால் ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டது தாங்கிறது அடித்து உதச்சிட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது அதனுடைய இன்வால்வ் பண்ணது எத்தனை பேருங்கிறதும் தெரியும் ராஜஸ்தான் போலீஸ் ஆந்திரா போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் சாரி குஜராத் போலீஸ் எல்லாம் சேர்ந்து தான் இன்வால்வ் பண்ணி நடந்திருக்கு அதில் போய் இவர் குலகாரர் ரெண்டாவது இவர் குலகாரரானு இப்படி சொல்ல முடியும் இவர் அன்றைக்கி உள்துறை அமைச்சர் ஒரு இவர் கொலைகாரர்னா இப்போ எல அந்தந்த அமைச்சகத்தில் நடக்கக்கூடிய இவர் அமைச்சராக இருக்கும்போது எல்லாத்துக்கும் இவர் பொறுப்பா அப்போ காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கொலகார கட்சியாக இருந்திருக்கணும் அப்படின்னா அதனால் ராகுல் காந்தி சில்றத்தனமாக பேசினாருங்கிறது தான் அதில் உண்மை இப்போ விஷயம் என்னென்னா அவர் வெளியில் போனவர் வந்துட்டாருன்னு அர்த்தம் இடங்க போனாரா அங்கே போனாரா வந்திருக்காருன்னு அர்த்தம் இனிமேல் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு போகிறாரா போ எதுங்கிறது தெரியாது ஆனால் எதுக்கு இந்த மாதிரி உளரணும் ராகுல் காந்தின்னு நமக்கு தெரியல அதாவது காங்கிரஸ்காரர்கள் மனசலையும் இன்னைக்கு வெறுப்பு தான் விதைக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஒரு நியாயமான ஆப்போசிஷனாக காங்கிரஸால் மாற முடியவில்லை என்பதை தான் இதை காமிக்கிறது தோல்வி என்பது விரக்தி விரக்தியில் எவ்வளவு மட்டமாக போகணுங்கிறத காமிச்சிருக்கு முத்தலாக் தடை சட்டத்துக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடிக்கு வந்து கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி சில முஸ்லீம் பெண்களுடைய குழு தெரிவிச்சிருக்கு உத்தரப்பிரதேசம் முசாஃபர் நகர் அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒரு பிரிவினர் அவங்களுடைய குழு அவங்களுடைய குழு பிரதிநிதி ரூபி காஸ்னி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம் பெண்களுக்கு மிகப்பெரிய தடையான முத்தலாக்கிலிருந்து எங்களை மீட்ட பிரதமர் மோடிக்கு நன்றி செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நாங்கள் கோயில் கட்ட முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமர் மோடியோடைய இலவச கேஸ் அடுப்பு இலவச வீடு திட்டத்தினாலே நாங்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் ரெண்டு விஷயமாக பார்க்கணும் ஒன்று இஸ்லாமிய பெண்கள் மோடியை போற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள் அது மோடி வந்து சமயங்களுக்கு அப்பாற்பட்டு பெண்களுடைய பாதுகாப்பில் அக்கறைப்படுத்தியிருக்கிறார் ஆகையினால்தான் கேஸு தான் வீடு இதெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறது அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்கிறது இஸ்லாமிய பெண்கள் ஒப்புக்கொண்டதுனாலே இது இஸ்லாம் சமுதாயத்தில் போகும் நான் பல இடத்துல பார்த்துட்டேன் ஏன்னா இஸ்லாமிய பெண்கள் வெளியில் வர்றதில்ல அதனால் இந்த நேரேட்டிவ் எங்கேருந்து வருதுன்னா ஜமாத்துலேருந்து என்ன நேரேட்டிவ் வருதோ அதை அந்த பெண்கள் நம்புகிறார்கள் இது பல இடத்துல நான் ராமநாதபுரம் தொகுதியைச் சேர்ந்தவன் தான் எப்படி அங்கே உள்ள பெண்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள்னு அவங்களுடைய இது பண்ணும்போது எனக்கு தெரியும் அப்போ இதை மாறி இருக்குங்கிறது முதல் விஷயம் பெண்கள் வரவேற்கிறார்கள் ரெண்டாவது விஷயம் அவங்களே வந்து ஒரு எப்படி ஹானர் பண்ணுறது மோடியான்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு இந்திய பண்பாடு தான் அவங்க மனசில் வருது ஒரு கோயில் கட்டி அதில் ஒரு ஆராதனை பண்ணி அப்படின்னா இதுக்கு விரோதமான முஸ்லீமுக்கும் விரோதமானது இஸ்லாத்துக்கு விரோதமானது அப்போ நாளைக்கு கோயில் கட்டினா இதே பெண்கள் தான் அங்கே வரப்போகிறாங்க அப்படின்னா அவங்க கோயிலுக்கு வர தயாராகி விட்டார்கள் ஏன் கோயிலுக்கு வர தயாராகி விட்டார்கள் அப்படின்னா ஒரு கஷ்டத்துலேருந்து வரும்போது அவங்களுக்கு எப்படி அதை ஹானர் பண்ணுறது தன்னை மீட்டவனை எங்கே மீட்பற எங்கே ஹானர் பண்ணுறதுன்னு யோசிச்சா அது தான் யோசிக்கிறாங்க அப்படி தான் பார்க்கணும் மற்றபடி இது கோயில் கட்டுறது வைக்கிறது என்பதெல்லாம் யாருமே விரும்ப மாட்டாங்க மோடியும் விரும்ப மாட்டார் சமுதாயம் விரும்பாது ஆனாலும் கூட அவங்க கிராட்டிடியூட நாம் பாராட்டணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அகழாய்வில் கவனம் செலுத்த தவறினால் இழப்பு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உயர்நீதி வந்த நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர் தொடர்ந்த வழக்கில் தான் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழடி தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் ஈரோடு மாவட்டம் கொடுமணல் இங்கெல்லாம் வந்து அகழாய்வு நடத்துறதுக்கு வந்து தமிழக தொல்லியல் துறைக்கு வந்து மத்திய தொல்லியல் துறை வந்து உத்தரவிட வேண்டும் மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் முந்தைய தமிழர் பாரம்பரியத்தை வந்து அப்போ தான் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இல்லை இவங்க நீதிபதிகள்லாம் வரலாற்று ஆய்வாளர்களா இல்லை தொழில்துறை ஆய்வாளர்களா ஒன்றும் எனக்கு தெரிய மாட்டாங்க ஏன்னா நீதிபதி இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு சொல்கிறாங்க அதை இது நான் மீறலாக தான் பார்க்குறேன் இவங்க என்ன சொல்லலாம் அகழ்வாராட்சிக்கு உத்தரவிடணும்னு சொல்லலாம் இல்லை ஏன் உத்தரவிடக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம் அதை விட்டுட்டு இது நடந்தால்தான் வந்து மூவாயிரத்தி இப்போ தான் கீழடியில் ரெண்டாயிரத்து அறநூறு வருஷங்கிறேன் இங்கே ரெண்டு நீதிபதிகள் மூவாயிரத்து எழுநூறு வருஷங்கிறாங்க ரெண்டாவது இவங்க எப்படி சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன அடிப்படைங்கிறது தெரியாது அதை விட மோசம் என்னென்னா தமிழர் பண்பாடு தெரியும் தமிழர் பண்பாடு இன்னும் சொல்லணும் அகழ்வாராய்ச்சி நடத்தினாலும் நம்மளுடைய முன்னோர்களை பற்றி தெரியும் சமுதாயத்தை பற்றி தெரியும்னு சொல்லலாம் அப்போது ஒரு நீதிபதி ரேங்கில் உட்காந்து கூட அவங்களுடைய நேரேட்டிவ் எப்படி அதையாக இருக்குன்னா தமிழராக இருக்கிறது ஒரு இந்தியர்களாக இல்லை ஒரு குளோபல் சிட்டிசனாக இல்லை பொதுவாக நம்மளுடைய வரலாற்று பார்வை நாம் பார்க்கணும் ஆகையினால் உலகத்துக்கு தெரியணும் தமிழர் நாகரிகம் தெரியணும்னு சொன்னால் அதுக்கு எதிராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க இதே நீதிபதிகள் ஏதோ ஒன்று பண்ணுது வெளிநாட்டு இது வருதுன்னு வச்சுப்போம் என்ன சொல்லுவாங்க அதனால் எப்படி இந்த ஆராய்ச்சிகள் என்பது அதாவது வெளியில் உள்ள இன்ஃப்ளூயன்ஸுக்கு இன்றைக்கி நீதிபதிகளும் இருக்கிறார்கள் தான் இந்த கீழடியில் இப்போ பேசுகிறாங்க இல்லையா இந்த மாதிரி நேரேட்டிவ்ஸுக்கு நீதிபதிகளும் அடிமையாக இருக்கிறார்கள் என்பது தான் நான் இதை பார்க்குறேன் நீதிபதிகள் இந்த மாஸ் ஒப்பீனியன்லாம் தாண்டி கோர்ட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பார்க்க பழகணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் நன்றி சார் நன்றி இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்